வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிச்சயம் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும், சரத் வீரசகர் அவர்கள் உறுதி. பாரிய நெருக்கடிக்குள் இலங்கையர்கள், அரசு தோல்வி என்கின்றார் கருஜே சூரிய. வங்கிக் கடனை பெற்றவர்களுக்கு வெளியான மிக முக்கிய அறிவித்தல். தெற்கில் திடீரென உயிரிழக்கும் வளர்ப்பு நாய்கள் மற்றும் பருந்துகள், அச்சத்தில் மக்கள். தெற்கு கடற்பரப்பில் 7 பேர் திடீரென கைது. நியூசிலாந்தில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டவர் காத்தான்குடியைச் சேர்ந்தவர், வெளியான அதிர்ச்சி தகவல். நிகழ்நிலை கற்பித்தலுக்காகவே ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு. சனத்தொகை அடிப்படையில் அதிகளவு தடுப்பூசிகளை செலுத்திய நாடுகளில் இலங்கை முன்னிலையில். பெருந்தோட்ட மக்களுக்கு கோவிட் நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம், வடிவேல் சுரேஷ் அவர்கள் காட்டம். ரஷ்யாவினுடைய ஏர்ஃபிளோட் நிறுவனத்தினால் இலங்கைக்கு நேரடி விமான சேவை. ரகசியமாக இறக்குமதி செய்யப்பட்ட 500,000 பெறுமதியான சொகுசு வாகனம். திங்கள் முதல் மக்களை தேடி வீடுகளுக்கு வரும் பொருட்கள். பெரும் மகிழ்ச்சியில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தகவல். ஸ்ரீலங்காவில் மற்றொரு இனப்படுகொலை ஆட்சியாளர்களால் நடாத்தப்படுகின்றது, வெளியான அதிர்ச்சி தகவல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ள அதே வேளையில், இலங்கையின் போலீஸ் சேவை 155 ஆண்டு வருடத்தை பூர்த்தி செய்ததை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே சரத் வீரசேகர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. போலீசார் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் பொறுப்பேற்ற வகையில் செயற்பட முடியாது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் வீதி சேவையில் ஈடுபடும் போலீசாரின் மனநிலையை பொதுமக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. பாரிய நெருக்கடிக்குள் இலங்கையர்கள் சிக்கி தவிப்பதாக சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கருஜே சூரிய குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வேளையில் அவர்களின் சுதந்திரத்தை அரசாங்கம் பறிக்கின்றது என குறிப்பிட்ட அவர், அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் ஏற்பட்டுள்ள விலையேற்றம் குறித்து கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை சீர்திறனான வகையில் பகிர்ந்தளிப்பதில் அரசாங்கம் தோல்வியடையும் வேளையில் அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது என கருஜே சூரிய அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளது மட்டுமன்றி, இதேவேளை சில மாதங்களுக்கு முன்னர் 1 கிலோகிராம் சீனியின் சந்தை விலை 85 ரூபாயாக காணப்பட்டதுடன் போதுமான அளவு சீனி கையிருப்பில் உள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் சீனியின் சந்தை விலை 40 ரூபாவால் அதிகரித்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. தற்போதைய கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டு வங்கிகளில் கடன் பெற்ற வர்த்தகர்கள் மற்றும் ஏனையர்களுக்கான கடன் சலுகையை இலங்கை மத்திய வங்கி நீடித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை இந்த சலுகையை நீடிக்க இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இவ்விடயம் சார்பில் வங்கிகள் மற்றும் அனுமதி பெற்ற வணிக நிறுவனங்களுக்கு சுற்று நிரூபம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கோவிட் பரவலால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எட்டியுள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மட்டுமன்றி, கடன் பெற்ற வர்த்தகர்கள் மற்றும் தனிநபர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய வங்கிகள் இந்த சலுகையை வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் தற்போதைய சூழ்நிலையில் கொரோனா தொற்றின் வேகம் உச்சம் பெற்றுள்ளதுடன் அதனால் ஏற்படும் மரணங்களும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பருந்து மற்றும் வளர்ப்பு நாய்கள் திடீரென உயிரிழந்து விழுவதாகவும், இந்த சம்பவத்தால் மக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. யோதவெவ, சந்தகிரிக்கம் ஆகிய பிரதேசங்களில் இவ்வாறு இந்த உயிரினங்கள் உயிரிழந்து விழும் அதேவேளையில் இதுவரையில் 25 நாய்கள் உயிரிழந்துள்ளதாக பிரதேசவாசிகள் கவலை வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டி. வெளிநாட்டு மீன்பிடி படகொன்றில் பாரிய அளவிலான ஹெரோயின் போதைப்பொருளை எடுத்து சென்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தெற்கு கடற்பரப்பில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மட்டுமன்றி, இதில் குறித்த படகினையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் மக்கள் மீது தாக்குதல் நடாத்திய நிலையில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டவர் மட்டக்களப்பு காத்தான்குடியை சேர்ந்தவர் என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ISIS அமைப்புடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் ஒருவர் நேற்று ஆக்லாந்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் மக்கள் மீது தாக்குதல் நடாத்திய போது அவரை பின்தொடர்ந்து வந்த போலீசாரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டவர் இலங்கையை சேர்ந்தவர் எனவும் ISIS அமைப்புடன் தொடர்புடையவர் எனவும் அந்த நாட்டு பிரதமர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டவர் மட்டக்களப்பு காத்தான்குடி முதலாம் வட்டாரத்தினை சேர்ந்தவர் எனவும் இவர் முகமது சம்சுதீன் ஆதில் என அடையாளம் காணப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நிகழ்நிலை கற்பித்தலுக்கான செலவுகளை ஈடு செய்யும் நோக்கிலேயே ஆசிரியர் அதிபர்களுக்கு 2 மாதங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கையினுடைய கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளது மட்டுமன்றி இவை சார்பில் மேலும் கருத்து வெளியிட்ட தினேஷ் குணவர்த்தன அவர்கள் 1.5 ஆண்டுகளாக அரசாங்கம் அவர்களுக்கான வேதனத்தை உரியவாறுதான் வழங்கி வருகின்றது. இந்நிலையில் தற்போது ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு நிகழ்நிலை கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக ஏற்பட்டுள்ள மேலதிக செலவுகளுக்காகவே 2 மாதங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மொத்த சனத்தொகை அடிப்படையில் உலகில் அதிகளவில் கோவிட் தடுப்பூசி செலுத்தியுள்ள நாடுகள் சார்பான கடந்த வாரத்துக்கான தரப்படுத்தலில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. அவ வேர்ல்டு இணையதளத்தினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வாரத்துக்கான தரவுகளின்படி இது 13% காணப்படுகின்றது. ஈக்வெக்டோர் 12.5% இரண்டாம் இடத்திலும் புரூனை நியூசிலாந்து மற்றும் கியூபா முறையே 3, 4 மற்றும் 5 இடங்களிலும் காணப்படுகின்றது. இவை சார்பாக அவ வேர்ல்டு நிறுவனத்தின் தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள அதிவேளை குறித்த அறிக்கையை மேற்கோள் காட்டி கொழும்பில் உள்ள சீன தூதரகம் இலங்கைக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. COVID-19 காரணமாக அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிவாரணங்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு பாரபட்சத்தின் அடிப்படையில் வழங்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு அவர் அனுப்பியுள்ள குரல் பதிவில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ள அதேவேளையில் சில அரசு அதிகாரிகளும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் காட்டம் வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ரஷ்ய விமான சேவை நிறுவனமான ஏரோஃப்ளோட் எதிர்வரும் நவம்பர் 4 முதல் இலங்கைக்கான நேரடி விமான சேவையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது. ரஷ்யாவினுடைய இந்த விமான நிறுவனத்துக்கும் இலங்கையினுடைய விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று நடந்த சந்திப்பின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்ற அதே வேளையில் ரஷ்யாவினுடைய ஏரோஃப்ளோட் நிறுவனம் நேற்று முதல் இலங்கைக்கான விமான சேவைகளை முன்னெடுக்க திட்டமிட்டிருந்த போதிலும் சூழ்நிலை காரணமாக தீர்மானங்கள் பிற்போடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அரசாங்கத்தின் பணத்திலிருந்து 500,00,000 ரூபாய் பெறுமதியிலான சொகுசு வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்திருப்பதாக பரபரப்பு தகவல்கள் ஒன்று வெளியாகியுள்ளது. மத்திய வங்கியினுடைய ஆளுநரான WD லக்ஷ்மணே இவ்வாறு சொகுசு வாகனத்தை இறக்குமதி செய்துள்ளார் என்றும் இதனை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தன்னுடைய முகநூலில் தெரிவித்துள்ளார். டொலர் நெருக்கடி மற்றும் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த ரகசிய இறக்குமதியை செய்திருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் வீடுகளுக்கு விநியோகிக்கும் திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் ஜெசரத்ன அவர்கள் தெரிவித்துள்ள அதே வேளையில் பொருளாதார மையங்கள் நாளை மற்றும் திங்கட்கிழமை திறந்திருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நடமாடும் விற்பனையாளர்கள் காய்கறிகள் மற்றும் மீன்களை பேலியகொட மெனிங் சந்தை மற்றும் மீன் சந்தையில் கொள்ளனவு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவில் ரெஜின்கோவ் எனவும் ஐக்கிய ராஜ்யத்தில் ரொனோப்ரீவ் எனவும் அழைக்கப்படும் மருந்தை காலம் கடந்தேனும் இலங்கைக்கு கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டமை சார்பில் மகிழ்ச்சி அடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த மருந்தின் முக்கியத்துவம் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் கடந்த ஆகஸ்ட் 28 ட்விட்டரில் வலியுறுத்தியிருந்தார். உலகம் முழுவதும் அதிக கேள்வி நிலவுகின்ற இந்த மருந்தை நாட்டுக்கு கொண்டு வருமாறு ஆகஸ்ட் 30 எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கத்திடம் கோரியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.
காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என கோரி போராட்டம் நடத்துபவர்கள் இயற்கையாக மரணிக்க வேண்டும் என நினைக்கும் ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்கள் இதனூடாக மற்றொரு இனப்படுகொலையை புரிவதாக காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து குயல் கொடுத்து வரும் அருட்தந்தை மாரிமுத்து சக்திவேல் அவர்கள் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டமைக்கான நேரடி சாட்சியாளர்களான போராட்டக்காரர்களில் 90 மேற்பட்டோர் போராட்டத்தின் போதே உயிரிழந்துள்ள சூழ்நிலையில் அரசாங்கமோ சர்வதேசமோ எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்த அவர், அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளரான அருட்தந்தை மாரிமுத்து சக்திவேல் அவர்கள் இந்த வார ஆரம்பத்தில் நினைவு கூறப்பட்ட காணாமலாக்கப்பட்டோருக்கான தினத்தையொட்டி விசேட செவி வழங்கும் போதே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.